கண்டவர் இல்லம். குட்டி, சொல்லு. ஒரு விஷயத்த தெளிவா கேட்டுக்கோ. முதல்ல உங்க பெரிய அண்ணன் ராஜசுந்தரம் மாமாவுக்கோ நல்ல சுந்தரம் மாமாவுக்கோ முடிய வெட்டுவா. அவ சொன்னதெல்லாம் மனசு விட்டுறதரா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. என்ன திட்டம் போடுறா பாத்தியா? இது போச்சுனா அதுக்கப்புறம் என்னத்துக்கு நான் உசுரோட இருக்கணும்? நான் செத்து போறேன், இந்த நிமிஷமே நான் செத்து போறேன். இத பாரு, அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இத நம்ம சும்மா விட கூடாது. அண்ணே, இத உடனே தாத்தா கிட்ட சொல்லி கையில வெளியேத்தி ஆகணும்னே. இல்ல, அவ நம்ம ரெண்டு பேரோட உயிரை எடுத்துருவாடா. ஐயாண்ணே, சரியா கேக்கலையாண்ணே? உயிரே இல்லண்ணே, மயிர. அதாமல எங்களுக்கு உசுறு, வாடா தாத்தா. என்னாச்சு அண்ணனுக்கு? மயிர உயிருங்கிறாங்க, அப்ப உயிரை என்னன்னு சொல்லுவாங்க? அண்ணே, அண்ணே, சந்தேகம் அண்ணே. என்னதான் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாண்டா. உனக்கு காளியம்ம சக்தி பத்தி தெரியாதா? உக்கரத்தம்மன், உக்கரத்தம்மன். யார் மேலயாவதுக்கு கோவம் வந்தா அது அழிச்சிரும். அன்பு கோவம் அதுக்கு சரி பாதி இருக்கு. ஒரு வாட்டி என்னோட தாத்தா காட்டுக்கு வேட்டைக்கு போனப்போ அந்த அம்மன் வெள்ள குதிரை மேல ஏறி துணையா தாத்தாக்கு காடு வரைக்கும் கூட வந்துச்சான். அடிக்கடி சுபிச்சமா இருக்கணும். மல்லிகை என்ன தேதி கட்டணும் தெரியலையா? கோயில்ல முடி கொடுப்பாங்களோ? இருக்க ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா தாத்தா. நிச்சயமாடா, அவ திட்டம் இல்லாம எதுவும் பண்ணவே மாட்டா, அவளுக்கு தெரியும்டா. நீங்க எந்த ஆத்தாவை பத்தி சொல்றீங்க? நம்ம மாரியாத்தாடா, நம்ம எல்லை அம்மா. தாத்தா, நம்ம காவல் தெய்வம் எல்லையம்மா பத்தி நாங்க பேசல. என்ன? நம்ம பாண்டவர்களுக்கு வந்திருக்காளே தொல்லையம்மா கயல், அவளை பத்தி பேச. அந்த மாயக்கார அவ சொல்லுதா எனக்கு ராசுவுக்கு முடிய வெட்ட போறாளாம். கேட்டு இந்த குட்டி பைய சிரிக்கான். அண்ணிங்க ரெண்டு பேருக்குமே வெட்டும் போது உங்க குடிமைக்கு ஆபத்து தாத்தா. என்ன தாத்தா, நீங்களும் மயிர உயிருங்கிறியா? இது மயிரா இல்ல உயிரா? அடிபட்டே நீ செத்துருவேன் இதுலதான் பாண்டவர்களுக்கு உயிரே இருக்குது. புத்திசாலித்தனமான யோசனை வச்சிருக்கேன். அந்த மாயக்கார அவளை நான் என் கூட சமையல் போட்டிக்கு கூப்பிட போறேன். அந்த போட்டியில அவ தோத்தா நம்ம பாண்டவர் இல்லத்தையே விட்டு நிரந்தரமா போயிடும். அண்ணே, ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா வாயில கொல்லி வைக்க. நல்ல சுந்தரத்தை இதுவரைக்கும் சமையல் செய்யிச்சவங்க யாராவது உண்டாடா? தோல்விங்கிற பேச்சே கிடையாதுடா. ஆசீர்வாதம் பண்ணு. நல்ல சமையடா. கரண்ட் யுத்தம் தூங்கட்டும், வெற்றிகரமா நடக்கட்டும், விடியட்டும். வாங்க ஜெயிக்கிறோம். அன்பு சுந்தரம்,
கணக்கெல்லாம் சரியா இருக்குதா? எல்லாம் சரியா இருக்குது தான். அந்த டீ கடைக்காரன் தான் சரியா கொடுக்க மாட்டான். ஒரு நாள் வேட்டி ஏவுது ஓட விட்டா சரியா போயிடும். தாத்தா, என்ன தாத்தா? குட்டி, சாமி கும்பிட்டது போது, நான் சொல்றத கேளு. தாத்தா, நான் சாமி கும்பிடல தாத்தா, கையில் தான் கும்பிட்டு இருக்க. யாரு கும்பிடறான்னு எனக்கு தெரியும்டா, அவங்கள்தான் கேட்க சொல்றேன். குட்டி, கேட்டுட்டு தான் இருக்கேன். விஷயத்த சொல்ல சொல்ல. கேட்டா மட்டும் பத்தாது, கேட்டபடி நடக்கணும். புரியுதா? புரியுது, நல்லா புரியுது. சும்மா சுத்தி சுத்தி வராம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வர சொல்ல. நல்லா தாத்தா, நீ பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு, எடுத்து விடு. ஏ பாண்டவர் இல்லத்து கடைக்குட்டி சிங்கமே, இந்த வீட்டுல ஒரு போட்டி நடக்க போகுது. என்ன போட்டின? முழுசா கேள்ற போட்டிதே. இந்த போட்டியில அந்த சூனியக்கார மவ ஓம் பொண்டாட்டி, அவ ஜெயிச்சா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுதேன். அவ தோத்தா அடுத்த நிமிஷமே இந்த பாண்டவர் இல்லத்தை விட்டு வெளியே போயிடும். தாத்தா, என்ன போட்டி, எதுக்கு திடீர்னு போட்டி? எல்லாம் காரணத்தோட தான்டா. ஏய், சாதாரண காரணம் இல்ல, பாண்டவர் இல்லத்தையே காப்பாத்த போற காரணம். தாத்தா, நீங்க மேல போங்க. ஏ, இப்பதானே மேல இருந்து வந்தாரு, மறுபடியும் மேல போ சொல்லுதியே. டேய் சின்ன ஜாக, மேல போங்க. நான் வீட்டு மேல இல்ல, விஷயத்துல மேல போ சொன்னேன். நீங்க சொல்லுங்க தாத்தா. நல்லா மேல சொல்லு. ஐயோ, யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றதுக்கு என்ன இருக்குது? போட்டி நடக்க நடந்தே ஆகணும். குட்டி, நான் ரெடின்னு சொல்ல. என்ன போட்டின? எல்லாம் நல்ல சுந்தரன்ன போட்டின. என்ன போட்டி? எல்லாம் சமையல் போட்டிதா? சமையல் போட்டிதானா? என்ன சிரிக்கி? எதுக்கு இழிக்கிறவா? ஓஹோ, தோல்வி பயத்தை சிரிச்சு மறைக்கிறீங்களாக்கும். சிரிக்கட்ட விடுற, போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிரிப்பா சிரிக்க போதுங்க. தாத்தா, எதுக்கு பாவம் அண்ணனை சிக்கல்ல மாட்டி விடுறீங்க? விட்டு தள்ளுங்களேன் குட்டி. விட்டு தள்ள ஒண்ணும் இல்லடா, யாரு வீட்டை விட்டு தள்ளணுமோ அவங்களை தள்ளத்தான் இந்த போட்டி. ஏ குட்டி, இத நீயா பேசலடா? உன்னை எது பேச வைக்கிதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டா. செய்வனே, உன் மேல ஏவி விட்டு இருக்கிற பில்லி சூனியம் பேசுதுரா. ஏய், எதுக்கு மறுபடியும் சிரிக்கிறவ? சரி, என்ன சமையல்னு சொல்லுங்க, போட்டி வச்சு பாத்துக்கலாம். நல்லா என்ன போட்டி, அதுக்கு என்ன கண்டிஷன்லாம் இருக்குது, வேளா வரையா சொல்லு. சொல்லுதே. டேய் குட்டி, நீயும் உன் பொண்டாட்டியும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த போட்டியில சமைக்க வேண்டியது என்னன்னா, மாங்கொட்ட பாயாசம். கேக்குதா? மாங்கொட்ட பாயாசம்.
அது மாங்கொட்டை பாயசமா? அப்படி ஒண்ணு இருக்கா? எப்பள எல்லாமே சொல்லுதேன், பிறந்த வீட்டுக்கு போவேன், பொட்டியை கட்டி தயாராகு. கதா நீங்க வாங்க, நம்ம தோட்டத்துக்கு போவோம். அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப தெரிஞ்சுகிட்டே இல்ல, அப்புறம் என்ன விளையாட்டுகளா? தோட்டிக்கு தயார் பண்ணுங்க. உத்தரவு உடனே. உனக்கு தெரியாதா? அப்ப போட்டியில தோத்து போய் என்னோட போயிருவியா? முடிவாயி போச்சு, இனிமே நீ எங்க கூடதான் வா 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 வா. வாழ்த்துக்கள், சீக்கிரமே எங்களோட வந்து சேரு. முட்டைய உடைக்காம பொறிச்சவனும் இல்ல, நல்ல சுந்தரத்தை சமையல்ல ஜெயிச்சவனும் இல்ல. இந்த வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு தயாரா? மகமாயி, மல்லிகா அப்படியே அம்மன் மாதிரி இருக்க. வாழ்க வளமுடன். அன்பு வந்துகிட்டு இருக்கான், பக்காவா மிரட்டு. ரோட்ல வந்து நிக்கு, ஒருவேளை வட்டி குடுக்கறது வாங்கற தெரிஞ்சு போச்சோ? என்ன இப்படி பாக்குறான்? ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சோ? அம்மா தாய் எல்லாரையும் காப்பாத்துமா. அத்தா லேசா மல்லிகா முகசாயல் மாதிரியே இருக்கே. தாய தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க நிஜமாவே அம்மன் தானா இல்ல மல்லிகாவான்? ஊருக்குள்ள ஆத்தா வந்தது கேள்விப்பட்டு மல்லிகா ஏதாவது டிராமா பண்றாலும் சின்ன சந்தேகம். இல்ல தாயே, இல்ல இல்ல கோச்சிக்காதீங்க, ஒரு சின்ன சந்தேகம் தான், சின்ன சந்தேகம். அன்பு என்னடா தனியன் புலம்பிடுறது, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அத்தி சாப்பிடுற? தனியா தான் நிக்கிறேன்,
தனியா இல்ல தாத்தா, அங்க பாருங்க. எங்கடா? இங்க பாருங்க தாத்தா. என்னடா என்னடா சொல்ற? அங்க என்ன இருக்குது? அங்க நிக்கிறது தெரியல உங்களுக்கு? எங்கடா எங்க இருக்கு தாத்தா? ஆட்டா. ஏய், நீ சொல்றது ஒண்ணுமே புரியலடா. ஆமாம் தாத்தா, ஆட்டா. நான் பார்த்தாடா, ஆத்தா இல்ல. ஐயோ தாத்தா, ஆத்தா நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? லூசு பயல, உன் ஆத்தா செத்துதான் பல வருஷமா சொல்றா. ஐயோ, எங்க ஆத்தா இல்ல தாத்தா, ஊருக்கே ஆத்தா இங்க நிக்கிறா தெரியலையா உங்களுக்கு? தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? என்னென்ன சொல்றா? சொல்லாம தெரியுதா தெரியுதானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாவே தெரியலையா உனக்கு? கால காலத்துல கல்யாணம் பண்ணாமா மொத்த பயிர்களுக்கு என்னமோ ஆகி போச்சு. இல்லாத பெரிய சுந்தரம் பாண்டவம் பண்றது. ஐயோ, போடா போய் வேலையை பாரு. ஆத்தா இருக்குது, அது இருக்குது, போடா. மகனே, உனக்கு என்ன சந்தேகம்? நான் ஏன் மல்லிகா மாதிரி இருக்கேன்னு தானே? நான் மல்லிகாக்காக தானே வந்திருக்கேன், அதனாலதான் நான் அவளை மாதிரியே காட்சி அளிக்கிறேன். எது? மல்லிகாக்காகவா? நம்மளோட இந்த சந்திப்பு என்ன விஷயமா தாயே? உன்னோடு சேர்த்து வைக்க சொல்லி மல்லிகா என்னோட ஆலயத்தில் எழுதி கட்டியிருக்காள். பக்தையோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதனால தான் உனக்கு காட்சளிக்கிறேன் மகனே. கட்டிட்டாளா மகமாயி? எங்கள் பாண்டவன் எடுத்த லட்சியம் உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்ல. கல்யாணம் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களோட லட்சியம். பக்தரின் ஆசையை நிறைவேற்றவே நாங்கள் இருக்கிறோம் மகனே. அத்தா, எங்க தாத்தாவோட தாத்தா வேட்டைக்கு போகும்போது நீங்க கூடவே போய் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்ப என்ன விட்டுருங்களா? பக்தை மல்லிகா அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? நானும் உங்கள் பக்தன் தானே. கோவில் வாசலில் வட்டி வசூலிக்கும் போதெல்லாம் என்னை திரும்பி கூட பார்த்ததில்லை. நீ என் பக்தனா? போய் சொல்லாதே. எவன் தான் கேட்டவன வட்டி காசு குடுக்கறான்? பின்னாடியே அலைஞ்சு திரிஞ்சு வட்டி காசு வாங்குறதுக்குள்ள உசுருப்பே உசுறு வருது. அந்த நினைப்புல எதுவும் மறந்திருப்பேன். மல்லிகாவின் ஆசை நிராசை ஆகிவிடக்கூடாது. என் கட்டளையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இதுவே என் கட்டளை. என்ன தாத்திரின் கட்டளை அது இதுன்னு சொன்னா மனுஷனுக்கு பதட்டமாவது இல்ல? எனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு தெரிஞ்சா நீ வீந்து கும்பிட்டு போ. மகிமையே மகிமே. சீக்கிரமா சீக்கிரமா போயிடலாம். அத்தா, நல்வழி காட்டு அத்தா. என்ன அன்பு, இங்க நீச்சல் அடிச்சிட்டு இருக்க? என்னையா என்ன தேடுற? யார் போனது? உனக்கு சொன்னாலும் புரியாது, இப்ப பார்க்கவும் முடியாது. நீ ஒத்துக்கவும் மாட்ட. போ. என்னையா என்னாச்சு உனக்கு? நடுரோட்டை வந்து கும்பிட்டு இருக்க? நீ போயா போயா. என்னமா பண்ணு, ஒன்னும் புரியல. மல்லிகை தான் என்ன கோத்து விட்டுருக்கான். வர்றண்டி வர்றேன்.
வாடிக்கையா கூட சமாளிச்சிடலாம், இவ்வளவு சமாளிக்க முடியாத. தெரியுமா நீ என்னமோ வெளியே அன்பு மச்சான் கிட்ட அரட்டடிச்சுக்கிட்டு இருக்க. பசிக்குதுன்னு சொன்னாரு, நான் வரேன் அன்பு.